இன்சைட்டில் உள்ளே வந்து என்ன இருக்குன்னா, டேட்டா பிளாட்டர்ஸ் இருக்குது. டேட்டா பிளாட்டர்ஸில் வந்து தான் டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நான் இதை ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பிளாட்டர்ஸை வந்து வேறு ஒர்க்கிங் ஹார்ட் டிஸ்கில் போட்டு நான் வந்து இதை அதில் உள்ள டேட்டாஸை ரெக்கவரி பண்ண போகிறேன். ஸோ இதை ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டேட்டா பிளாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா பிளாட்டர்ஸ் வந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணி ஒர்க்கிங் ஹார்ட் டிஸ்கில் போட்டு இந்த டேட்டாஸை ரெக்கவரி பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ரெண்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அந்த சென்டர் ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பிண்டில் வந்து இதுவாயிரும். இப்போ பாருங்கள் ஸ்மூத்தாக வந்து அந்த ஸ்க்ரூ வந்து வெளியே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டேன். இந்த ஸ்பெண்டிலையும் வந்து பார்த்து எடுங்க. இந்த மாதிரி கிளாத்தை வச்சு நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த நாட் ஒர்க்கிங்கில் இருந்த டேட்டா பிளாட்டர்ஸை வந்து இதில் போட்டு இதில் நீங்கள் ஒர்க்கிங்கில் போட்டிங்கன்னா உங்களால் டேட்டாஸை வந்து ரீட் பண்ண முடியும். இப்போ நம்ம டேட்டாஸை வந்து ரீட் பண்ணுறதுக்காண்டி ஒர்க்கிங் ஹார்ட் டிஸ்க்கை ஓப்பன் பண்ணி நம்ம இதில் போட போகிறோம். இதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணாமல் திரும்பி அந்த ரீட் ரைட் ஹெட்டை வந்து பேக் கொண்டு வந்துடுங்க. பேக் கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை ரொட்டேட் ஆக விடாமல் பிடிச்சிக்குங்க. ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ரொட்டேட் ஆகாமல் பிடிச்சிட்டு அந்த சென்ட்ரா ஸ்பெண்டிலில் உள்ள ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த டிஸ்கையும் இது பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்கிங்கில் இருந்துச்சு, இது நாட் ஒர்க்கிங்கில் இருந்து இந்த இது எடுத்தேன் டிஸ்க் பிளேட்டு. ஸோ அந்த டிஸ்க் பிளேட்டை சேம் அதை அப்படியே வச்சு டஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா ஊதிடுங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பெண்டில் வச்சு ஸ்பெண்டில் வச்சு அப்படியே டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணும்போது இது ரொட்டேட் ஆகும். டிஸ்க் ரொட்டேட் ஆகும்போது திரும்பி சேம் அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ரெண்டு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு பிடிச்சிட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி லேண்டிங் ட்ரையை வச்சு லேண்டிங் ட்ரை வச்சுட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சேம் அதே பொசிஷனில் இந்த ஹார்ட் டிஸ்க்கை வச்சு மாட்டிடுங்க. இப்போ லேப்டாப்பில் நான் இதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். பாருங்கள் அப்படியே அந்த ஹார்ட் டிஸ்க்கை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன்.
பாருங்கள் அப்படியே டிடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேட்டாஸை வந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்வேர் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த டேட்டா பிளாட்டரை வந்து நீங்கள் கழட்டி இன்னொரு ஒர்க்கிங் ஹார்ட் டிஸ்கில் போட்டு நீங்கள் டேட்டாஸை வந்து பேக்கப் எடுக்கலாம், ரிட்ரைவ் பண்ணலாம். டேட்டா எதுவும் டெலீட்டா சாரி டேட்டா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டேட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுலேருந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியருக்கு மட்டும்தான். இதில் ஆக்சிடென்டல் டெலீஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே சாஃப்ட்வேர் மூலமா ரெக்கவரி பண்ணலாம். ஆனால் ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரை நீங்கள் ஹார்ட்வேரை என்ன ஹார்ட்வேர் வந்து ஃபெயிலியர் ஆச்சோ அதை நீங்கள் செக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்கள் அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லைனா அது மாதிரி அதோட கான்ஃபிகரேஷன் ஹார்ட்வேரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி டேட்டாஸை வந்து ரெக்கவரி பண்ணலாம். ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.